Baba who has brought me here. Thank you. வணக்கம். என் பேர் கலாரஞ்சினி. நான் சென்னையிலேருந்து வரேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு செமினார் அட்டன் பண்ண மேம் கிட்டேன். அப்போ வந்து நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக ஆகிறதுக்காக வந்திருந்தேன். இப்போ நான் வந்து மாஸ்டராக வந்திருக்கேன். ஸோ வந்து மேம் கிட்ட மட்டும்தான் வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்து மாஸ்டராக முடியும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து நான் இங்கே பாசிட்டிவிட்டி எயிட் மூலிமா மேம் கிட்டேருந்து வந்து நான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கேதர் பண்ணேன். ஸோ ஆர்டிஸ்டாக இருந்தேன் மாஸ்டர் ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு இப்போ அதிகமாக இருக்கும். நாங்கள் லாஸ்ட்டை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணோம். இப்போ நாங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து எங்களுக்கு பாசிட்டிவிட்டி எயிட் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஹாய். நான் ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோடு இந்த வீடியோவை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுவும் இந்த ஃபேமிலியில் இருக்கிற ஆக்டிவான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னுமே ஒரு பெரிய ஹாய், ஒரு பெரிய வணக்கம். ஏன்னா நீங்கள் வீடியோ ப்ளே ஆனோன்னு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஒரு லைக் கொடுத்துட்டு தான் வீடியோவே பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அதுவும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இன்றைக்கி ஏன் இவ்வளோ ஒரு குஷியாக நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்காக ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் நம்ம சேனலில் நான் வந்து ஒரு கண்டென்ட் கொடுப்பேன். நான் என்னை பற்றி பேசுவேன், என் லைஃப் ஸ்டைல் பற்றி பேசுவேன், நான் க்ராஸ் பண்ணி வந்த இன்சிடென்ட்ஸ், பர்சனல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப் பற்றி சொல்வேன். அது உங்களுக்கு பிடிக்கும். பட் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ என் நடக்க போகிற அந்த ஈவெண்ட். ஆமாங்க. ஸோ ஒரு போலிங் வந்து நான் நடத்தியிருந்தேன். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் செமினார் வந்து ஏப்ரல் 9 and 10 வந்து நடந்தது. அப்போது அதோட ப்ரோமோ ரிலீஸ் ஆன உடனே நிறைய பேர் வந்து கேட்டிங்க, உங்கள் அடுத்த செமினார் எப்போ நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 3 செமினார் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அந்த 3 செமினார்லேயும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, வந்த ஸ்டூடெண்ட்ஸ், யூனோ கிளாஸ் கற்றுக்கணும்னு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், உங்கள் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான் தான் வந்தேன், மெயினாக உங்ககிட்ட பேசலாம் மனசு விட்டுன்னு தான் மேம் வந்தேன், உங்களை பார்த்தாலே ஒரு மோட்டிவேஷன் வந்து எனக்கு வருது. அவங்க மட்டும் இல்லைங்க, நம்ம வீடியோஸ் எல்லாத்துலேயும் இந்த கமெண்ட்ஸை நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்கலாம். உங்கள் வீடியோ பார்த்தாலே ஒரு மோட்டிவேஷன் வருது. நான் இப்போ தான் கொஞ்சம் டல்லாக இருந்தேன், உங்கள் வீடியோ வந்தோன்னே ஐம் பேக், ஐம் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் என் மனசில் பட்டுகிட்டே இருந்தது. இன்ஃபேக்ட் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா லேடிஸ்க்கு இருக்கிற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த டிப்ரெஷனை என்னோட வாய்ஸ், என்னோட இந்த அப்பியரன்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் வந்து சந்தோஷப்படுத்துது அப்படின்னு நினைக்கும் போது ஐம் ரியலி 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 வெரி டச்ட். அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்ம ஏன் ஒரு மோட்டிவேஷன் செமினார் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது? அதாவது நீங்கள் என்கிட்ட அதிகமாக கேட்ட விஷயங்கள் என்ன, செல்ஃப் க்ரூமிங் எப்படி பண்ணிக்கணும், நம்மளை எப்படி ப்ரெசன்டபிளாக காமிச்சுக்கணும், அண்ட் நீங்கள் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறீங்க, அண்ட் நீங்கள் எப்படி உங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க, செல்ஃப் மோட்டிவேஷன் எப்படி வந்து பண்ணிக்கிறீங்கன்னு தானே என்கிட்ட நீங்கள் அதிகமாக கேட்டீங்க. ஸோ அதுதான் நம்மளோட அடுத்த செமினாராக இருக்க போகுது. நான் என்னோடய கேஸ் வந்து ரைட் தான். நான் வந்து ஆக்சுவலி இது ஓகேவா, இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துப்பாங்களா, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது தேவையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலிங் வந்து கேட்டேன். எஸ், 78% ஆஃப் ஓட்ஸுங்க, 78% ஆஃப் ஓட்ஸ் வந்து அந்த நான் சொன்ன அந்த கண்டென்ட்க்கு தான், மோட்டிவேஷன் கண்டென்ட்க்கு தான் வந்தது. இன்றைக்கி லஞ்ச் பிரேக்கில், டீ பிரேக்கில், ஸ்நாக் பிரேக்லலாம் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ஓடி வந்து 5 நிமிஷம் பேசணும், சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு கேப் வர அந்த டைமில் என்கிட்ட உட்காந்து பேசணும்னு நினச்சாங்களோ, நான் அன்றைக்கே முடிவு பண்ண அடுத்த செமினார் இதுவாக தான் இருக்க போதுன்னு. ஸோ ஃபஸ்ட் நான் டேட் சொல்லிடுறேன், 5/5/5, அதாவது மே 5 புதன்கிழமை இது வந்து நடக்க போதுங்க. அது என்ன மறுபடியும் ஃபைன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, 2021 சப் டோட்டலும் 5 தான் வரும். ஸோ 5/5/5 இட் இஸ் ரியலி அ லக்கி நம்பர். ஸோ அந்த அன்னைக்கு தான் வந்து நடக்க போகுது. அடுத்த வென்யூ, எஸ், நம்மளோட ஸ்டுடியோவில் தான், கோயம்புத்தூரில் சோமனூரில் தான் நடக்க போகுது. நான் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அடுத்து கண்டென்ட் என்னன்னு தெரியணும் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி செல்ஃப் க்ரூமிங்,
செல்ஃபாக உங்களோட ஃபேஸை நீங்கள் எப்படி வந்து ரெடி பண்ணணும், க்ரூம் பண்ணிக்கணும், லைக் அதோட ப்ராசஸ் என்ன, லைக் யூனோ சிடிஎம் அண்ட் ஃபேஸ் மேக்கப், டெய்லி வியர் மேக்கப், என்ன ட்ரெஸ்க்கு என்ன மாதிரி ஆக்சசரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஜுவல்லரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும், உங்களோட பாடி உங்களோட ஃபிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் 1 hour செஷனில் நடக்க போகுது. லைவாக வர ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டே நான் வந்து மேக்கப் போட போகிறேன், நீங்கள் லைவாக என் பக்கத்தில் நின்று பார்க்கலாம். இது ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்கான செமினார் நடக்கும், அதாவது அடுத்த 1 hour. அந்த 1 hour வந்து நான் உங்களுக்கு சில ஃபார்முலாஸ் சொல்லி கொடுப்பேன், அதாவது நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறது வேறு, கிளாஸ் எடுக்கிறது வேறு. ஸோ உங்களுக்கு முக்கியமான மூணு ஃபார்முலாஸ் சொல்லி கொடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், நான் பர்சனலாக எப்படி பண்ணுறேன், மெயின்டைன் பண்ணுற பிளானர்ஸ்லேருந்து எல்லாமே, அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். ஒரு பிளானர் வாங்கிறது பெருசில்லை, நம்ம வந்து யோசிச்சுட்டு படுத்து தூங்குறது பெருசில்லை, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கரெக்டாக நடக்குதான்னு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது, இது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். தேர்ட் திங், மூணாவது ஹவர் என்ன நடக்கும்னா செல்ஃப் மோட்டிவேஷன், அதாவது இன்னைக்கு வரைக்கும் வீடியோவில் நான் சொல்லாத என் லைஃப்பில் நடந்த சேட் திங் அண்ட் ஹாப்பி திங்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து செமினாரில் ரிவீல் பண்ண போகிறேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் அதை தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஆமாம், உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு நம்மளோட கிளாஸ்க்கு வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தான் ரிவீல் பண்ண போகிறேன். இதை எல்லாத்த விட முக்கியமான விஷயம் ஆஃப்டர்நூன் செஷன் தான். ஆஃப்டர்நூன் செஷன் இட் இஸ் அ ஒர்க் ஷாப், அதாவது நான் மார்னிங் கற்றுக் கொடுத்த விஷயங்களை அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், அந்த ஃபார்முலாஸ் ஆகட்டும், உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி கொடுத்து உங்களை ஒர்க் அவுட் பண்ண வைப்பேன். இது ஃபஸ்ட் ஆஃப்டர்நூன் செஷனோட ஃபஸ்ட் 1 hour இருக்கும். செகண்ட் 1 hour வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காம்படிஷன் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். காம்படிஷன் அதாவது இப்போ வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது, 25 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நான் அட்மிஷன் எடுக்க போகிறேன். இந்த 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு செல்ஃப் யூனோ இண்டிவிஜுவலிட்டி இருக்கும்ல, ஸ்கெச்சிங், டாய் மேக்கிங், எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், மெஹந்தி, ஹேர் ஸ்டைல், ஃபேஸ் மேக்கப், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு அங்கே செஞ்சு காமிக்கணும். அதுக்கான திங்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அது எதுவாக இருக்கோ நீங்கள் எனக்கு செஞ்சு காமிக்கணும். இன்ஃபேக்ட் கார்டனிங்கில் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் டெரஸ் கார்டனிங் நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அதை நீங்கள் வந்து எனக்கு ஒரு 2 minute வீடியோவாக ஷூட் பண்ணி கொண்டு வந்து அந்த காம்படிஷன் அப்போ நீங்கள் காமிக்கணும். பெஸ்ட்டான 3 பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு, அதாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுத்து பெஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுறவங்களுக்கு, உண்மையாகவே டிசர்விங் கேண்டிடேட் 3 பேருக்கு சூப்பர் டூப்பர் கிஃப்ட்ஸ் வந்து காத்துட்ருக்கு. அண்ட் அகெயின் அதோட யூனோ லைக் அதோட ரிவ்யூ பார்ப்பேன் அண்ட் ப்ரைஸ் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவேன், சர்டிஃபிகேஷன். ஸோ இதுதான் அந்த ஃபுல் டே நடக்க போகுது. அண்ட் ஐ கேன் அஷ்யூர் யூ, ஐ கேன் சீரியஸ்லி அஷ்யூர் யூ, உண்மையாகவே ஒரு பிரேக் த்ரூ வேணும், I have to speak out, நான் வந்து வெளியே வரணும். அண்ட் யங் யூடியூபர்ஸ் ப்ளீஸ் வாங்க, நீங்கள் இந்த டேயில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு இன்னுமே பட்டிங் யூடியூபர்ஸ்க்கு இந்த டே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட சேனல் பற்றி நான் அந்த வீடியோவில் டெஃபினட்டாக ஒரு ஷவுட் அவுட்டும் கொடுப்பேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு இருட்டு ரூம்குள்ளேருந்து கதவை திறந்து நல்ல காற்றும் வெளிச்சமும் உள்ளே வந்த ஒரு ஃபீல் டெஃபினட்டாக கிடைக்கும். அண்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃப்ரம் திஸ் மூமெண்ட் அட்மிஷன் ஸ்டார்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ வாங்க. லைக் வித் பியோர் அண்ட் பக்கா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இந்த கிளாஸ் வந்து நடக்கும். அண்ட் 25 மெம்பர்ஸ் வந்து தாராளமாக நம்ம வந்து வித் பெர்மிஷன் நம்ம வந்து சூப்பராக கண்டக்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து வீக்கோட மிட் டேயில் நான் பிளான் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லலாம் எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். ஸோ வாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நானே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், மற்ற செமினார்ஸ் விட இந்த செமினாரில் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறதுக்கு ரீசன் இது தான். ஸோ யா, நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், இந்த செமினாருக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட சீட்டை புக் பண்ணணும். நீங்கள் 1000 rupees பே பண்ணி சீட் புக் பண்ணிக்கோங்க, பேலன்ஸ் 2500 நீங்கள் அங்கே வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபீஸோட அமௌண்ட் வந்து 3500 rupees. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த ஈவெண்ட் ஃபுல் ஈவெண்ட், ஸ்நாக்ஸ், லஞ்ச், வாட்டர் பாட்டில்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிடும்.
அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. கோயம்புத்தூரில் இருக்கவங்களா இருந்தால் உங்களுக்கு இன்னுமே ஆடட் அட்வான்டேஜ், மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. லாஸ்ட் டைம் விஜயவாடா, கேரளா, பெங்களூர் எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இந்த டைம் ஐ எம் ஈவன் மோர் ஈகர். ஸோ வாங்க பேசலாம், நிறையா பேசலாம். தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் வீடியோவில். ஸோ அதை நான் மறுபடியும் ஆட் பண்ணுறேன். இப்போது ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது, ஆல்மோஸ்ட் 13 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன் டே பிரைடல் மேக்கப் செமினாருக்காக கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. லைக் அவங்க வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்களே மேம், ஏன்னா சித்திரை மந்த் தான் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மே 12th புதன்கிழமை 9:30 to 6:00 ஒன் டே ஹெச்டி மேக்கப் பிரைடல் செமினார். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த தடவை இன்னும் நிறையா டெக்னிக்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். மார்னிங் ஃபுல்லாக 8 to 6 உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது லாஸ்ட் டைம் நடந்தது வந்து ஒர்க் ஷாப், இந்த தடவை செமினார். ஓகேங்களா? ப்ராப்பர் நோட்ஸ் எல்லாமே, ப்ரஷ் டெக்னிக், கலவி தெரப்பிலேருந்து எல்லாமே 8 to 6 எக்ஸ்பிளைன் பண்ணி, ப்ராடக்ட்லேருந்து அதோட என்ன ஷேடு, யாருக்கு என்ன ஷேடுங்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் நோட்ஸ் கொடுத்து, தியரி உங்களை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு, ஆஃப்டர்நூன் செஷன் ப்ராக்டிக்கல், ஹேர் டூ, ஃபேஸ் டூ எல்லாமே உங்கள் முன்னாடியே வச்சு சொல்லி கொடுக்கப்படும். இட் இஸ் அ ஒன் டே ஹெச்டி பிரைடல் மேக்கப் செமினார் ஆன் மே 12th. ஸோ இதோட ஃபீஸ் வந்து 3,500 rupees. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு எங்கேயும் எப்போவுமே கிடைக்காது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. பிரைடல் மேக்கப்பில் நீங்கள் புதுசாக கற்றுக்கணும், ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜீரோவில் இருந்தாலும் சரி, பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க. லாஸ்ட் டைம் ஏகப்பட்ட பேர் வேறு வேறு ஸ்டேட்லேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து மிட் ஆஃப் தி வீக்கில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸோ தட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னால எந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லிட்டு. ஸோ மே 12th பிரைடல் மேக்கப் செமினார் அண்ட் மே 5th 5:05 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ரெண்டு வென்னஸ்டே ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஜோன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் லாஸ்ட் டைம் வந்து மேல் மேக்கப் ஆர்டிஸ்ட் நாங்கள் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உண்மையாகவே நீங்கள் இந்த ஆர்ட் ஐ மீன் இந்த ஃபீல்டில் வந்து வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருந்தீங்க, மேம் எங்களுக்கெல்லாம் சீட் இல்லையா, நாங்கள் வந்து படிக்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ திருநங்கைகள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரெண்டு நாளில் எது அட்டன் பண்ணுனாலும் வாங்க, ரெண்டு நாளும் அட்டன் பண்ணுனாலும் வாங்க, உங்களுக்கு நான் அட்மிஷன் கொடுக்குறேன். அண்ட் இட் இஸ் ஃப்ரம் மை ஹோல் ஹார்ட்டட் திங். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த தடவை இன்னும் புது 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 டெக்னாலஜியோட நான் உங்களை மீட் பண்ண காத்துட்ருக்கேன், வித் சர்டிஃபிகேஷன், ஃபுட், ஸ்நாக்ஸ் அண்ட் வாட் அபவுட் எவ்ரி திங். ஸோ யா, ப்ளீஸ் வாங்க அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மே 5th இன்னொரு பெரிய பிளான் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. அதாவது எந்த துறையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் மே 5th கண்டிப்பாக கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லவ் யூ ஆல்.